நற்செய்தி வாசகம். ஏழு முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவசனங்கள் 21 அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாளாந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திரும்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திரும்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தென்னாரியம் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திரும்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திரும்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின் கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேயா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி.